கைஸ் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து சித்திரை புத்தாண்டு தானே, அதனால பாசிப்பயிர் உருண்டை செஞ்சு காட்டுறேன். பாசிப்பயிர் 250 கிராம். அப்புறம் இது வெல்லம் சர்க்கரை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன், 200 கிராம். தேங்காய் பூ துருவல் பண்ணி அதை வறுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 150 கிராம். அப்புறம் அதோட சுகர் அதுவும் ஒரு 50 கிராம். அது வந்து சுகர் சிரப் பண்ணி பிறகு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது கோதுமை மாவு அப்புறம் 75 கிராம் அது வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால், தேங்காய் பால் எல்லாம் கிரைண்டரில் அரைச்சி பிடிஞ்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இது ஒரு கப். அதுக்கு தேவையாக பொறிச்செடுக்கிறதுக்கு போய் பட்டது இதை கொஞ்சம் சால்ஸ், ஏலம், கிராம்பு, ஒரு 3 பேப்பர், நான் எல்லாம் அரைச்சிங்க ரெடியாக வச்சுருக்கிறேன். அதை அதில் சேர்க்கறதுக்கு இப்போ எல்லாம் சேர்த்து இந்த கிரைண்டரில் அரைக்கிறது, எல்லாம் ஒன்றா ஒன்றாலாம் சேர்த்து அது சர்க்கரையை போட்டு அரைக்கிறது பாசிப்பயர் நல்லா மாவு வச்சுக்கணும், இது வறுத்து நல்லா வறுத்த மாவு அதுவும் இதில் போட்டுறேன். எல்லாம் ஒன்றா போட்டாச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்லா வேறு வேறையாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா அப்புறம் நான் இந்த தூள் பண்ணி வச்சுருக்க இந்த புளி பவுடர் இதுவும் இதில் போட்டாச்சு. எள்ளு முதல் சொல்லலை, ஏன்னா சிலவங்களுக்கு எள்ளு பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் எப்போவுமே சேர்த்துப்போம். அப்புறம் என்னென்ன, நான் வந்து ஒரு சொட்டு சினிமன் பவுடர் போடுவேன் கருகப்பட்டை தூள் பண்ணி, அது ரெடிமேட்டாக வாங்கினேன். நிறைய பேர் பிடிக்காது, ஆனால் அது வாசனை வந்து சூப்பராக இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். நான் இப்போ அதையும் போட்டு நல்லா பொரிச்ச பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டா, எனக்கு பதமாக வந்துருச்சு உருண்டை நல்லா பிடிக்கிற மாதிரி. சில வேளை உங்களுக்கு பதமாக வரலன்னு சொன்னால் சுகர் அதான் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும், ஏன்னா அந்த உருண்டை நல்லா பிடிப்படாது, போனால் மட்டும் பிடிப்பட்டால் தேவையில்லை, நான் தான் பிடிக்க முடியும். நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவு உருண்டை தேவையோ அந்த அளவு. அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ இதை நாங்கள் மாவில் பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் தானே, அதுக்காக இந்த மாவு எடுத்து வச்சுருந்தானே, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது நல்ல கட்டி பால், முதல் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு இந்த மாவை, ஆனால் இது வெள்ளையாக இருக்குது, சிலவங்களுக்கு பிடிக்காது தானே, அதனால் உங்களுக்கு கலர் வேணும்னா இல்லை மஞ்சள் அதெல்லாம் நான் அதில் உங்களுக்கு ரெசிப்டில் சொல்லலை.
தேவைப்பட்டால் வந்து மஞ்சள் உங்களுக்கு தேவையான அளவு இவ்வளோ கிராம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, அது தேவைப்பட்ட அளவு கொடுங்க. இல்லை பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது விருப்பமான கலர்னாலும் பிரச்சனை இல்லை, இதே கலர் போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான கலரை போட்டு செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா வடித்து நல்லா எடுத்து அடிச்சாச்சு. இப்போ புது வருஷத்துக்கு விசிட்டர்ஸ் எல்லாம்லாம் எடுத்து நல்லா அழகாக வச்சா சாப்பிட்டு டீ குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.